அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 16 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திரன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் மரளி. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திரன் சென்னையில் லிப்ரா ப்ரொடக்ஷன் என்ற ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இதேபோல் சென்னையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் மாதவா மீடியா என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். மாதவா மீடியா நடத்தி வருகின்ற பாலாஜிக்கும் திரைப்பட தயாரிப்பாளரான ரவீந்திரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதனால் கடந்த 2020 இருவரும் அறிமுகமாகி நகராட்சிகளில் திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டத்தை துவங்க உள்ளதாகவும் அதன் மதிப்பு 200 கோடி ரூபாய் என்று ஒரு முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்று திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திரன் ஆசை பார்த்து கூறி போலியான ஆவணங்களை பாலாஜியிடம் காட்டி நம்ப வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பாலாஜியை 16 கோடி ரூபாய் ரவீந்திரனுக்கு முதலீடு செய்ய கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாலாஜி கொடுத்த பாலாஜி மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது திரைப்பட தயாரிப்பாளரான ரவீந்திரனை தற்போது கைது செய்து தற்போது நீதிமன்ற காவலிலும் அடைத்திருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.